ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகிழ்ச்சி இல்லம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது இறால் தொக்கு பண்ண போகிறோம். இந்த இறால் தொக்கு வந்து சாம்பார் சாதத்தோடையும் ரசம் சாதத்தோடையும் அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு நம்ம எடுத்துக்க போகிறது இறால் 1 கிலோ, 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், 6-7 பல் பூண்டு, 3 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி, தேவைக்கேற்ற மாதிரி உப்பு எடுத்துக்க போகிறோம். இப்போ இது எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். வாங்க, வாணலியை எடுத்துட்டு அந்த வாணலியில் 4-5 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்குவோம். அதில் 1 ஸ்பூன் கடுகு போட்டு கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டே இருக்கிறப்ப கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த பச்சை மிளகாய், பூண்டு வந்து நல்லா இடித்து போட்டுக்கோங்க. இடித்து போட்டுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அதோடய ஃப்ளேவரு. இது நல்லா வதக்கிடுங்க. இதோட இதுக்கு தேவையான உப்பையும் போட்டுட்டு வதக்கிட்டோன்னா ஆனியன் வந்து சீக்கிரமாகவே உங்களுக்கு வதங்கிடும். நல்லா கண்ணாடி பதம் வர்ற டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய நல்ல பழுத்த 2 தக்காளியை எடுத்துகிட்டு இதோட கலந்து அதையும் நல்லா நம்ம வதக்கிடுவோம். இது நல்லா இந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு உங்களுக்கு நல்ல கிரேவி பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுவோம். அதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த இறால் நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. இறாலில் நார்மலாக பார்த்தீங்கன்னா மேலே ஒரு நரம்பு இருக்கும், இறாலுக்கு கீழே ஒரு நரம்பு இருக்கும். அது ரெண்டுத்தையுமே நம்ம எடுத்துட்டோன்னா அந்த அதில் வரக்கூடிய அந்த கவுச்சு ஸ்மெல் வந்து வராமல் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து இறால் செய்கிறப்ப எப்போவுமே கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் ஜாஸ்தியே போட்டுக்கோங்க. இப்போ வந்து 3 ஸ்பூனு குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூனு மஞ்சள் பொடி இதை கலந்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் இறாலில் நார்மலாக பார்த்தீங்கன்னா வதக்கும் போது அதிலேருந்தே தண்ணி வரும். அந்த தண்ணியிலேயே பார்த்தீங்கன்னா இது நல்லா வெந்து வந்துடும். இதுலேயே கொஞ்சம் நேரம் நம்ம நல்லா வதக்கி விடுவோம். வதக்கி விட்டுட்டு உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் வரணும் அப்படின்னா 1/4 டம்ளர் தண்ணி கூட ஊற்றிக்கலாம். நான் தண்ணி விடலை, தண்ணி விடாமையே உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லிட்டு இதுலேயே வந்து நம்ம வச்சுட்டு வதக்கிட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கிறப்ப 7 to 10 minutes உங்களுக்கு இறால் வந்து நல்லா வெந்துடும். அதுக்கு மேலே நீங்கள் வேக வச்சிங்கன்னா இறால் வந்து ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால அவ்வளோ மினிட்ஸில் நீங்கள் ரெடி ஆகிடும் உங்களுக்கு இறால். அதில் நம்ம 1 ஸ்பூன் மிளகு பொடி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இது ரெண்டுத்தையுமே நல்லா தூவிட்டு சர்வ் பண்ண பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அதோட ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குற யாராக இருந்தாலும் எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ருசிக்கலாம்.